ஜெர்மனி டாட்மண்ட் கோப்ரா ஞானம் சித்திரை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஒரே நாள் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை அனைத்து ஆடைகளும் சிறப்பு விலை தள்ளுபடியில். புடவைகள் பொருட்கள் எதுவாயினும் நீங்கள் 4 எடுத்தால் செலுத்த வேண்டியது 100 யூரோக்கள் மாத்திரமே. விலை உயர்ந்த பட்டுச் சேலைகள், லொங்காக்கள் என்பனவற்றையும் நீங்கள் தெரிவு செய்யலாம். 4 புடவைகள் 100 யூரோ மட்டுமே. ஏப்ரல் 13ஆம் தேதி மட்டுமே இந்த மலிவு விற்பனை. கோப்ரா ஞானம், டாட்மண்ட், ஜெர்மனி. 30 கிலோமீட்டர் தூரம் செயின் நதியில் 3 மணி நேரம் பாரிஸ் நகரின் அழகிய பின்னணிகளுடன் சொகுசு கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை மிகச் சிறப்பாக நிகழ்த்திக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். ஈசனின் சுராஜ் த்ரெத் இந்தியன், 121 ரூ டிடோ, பாரிஸ் 14. சொகுசு கப்பல் தோரிஃபில் பின்னணியை செயின் நதியில் 2 முறை வலம் வரும். சிற்றுண்டிகள், உணவுவைகள், டிஜே, டெக்கரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார். ஜெர்மனியில் எபிக் மாங்கீஸ் பெருமையுடன் வழங்கும் ஜி தமிழ் சரிகமப்பா லிட்டில் சாம்ப்ஸ். நாளைய தலைமுறை நட்சத்திர பாடகர்கள் யாழ் அரியாலை கில்மிஷா, மலையகம் அசானி, தமிழ்நாடு ரிக்ஸிதா ஜவஹர், ருத்ரேஷ் குமார், சஞ்சனா, கனிஸ்கர் கலந்து கொள்ளும் முழுமையான இன்னிசை விருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஸ்வெல்மில் நடைபெறுகின்றது. தமிழ்நாடு ஜி தமிழ் தொலைக்காட்சி சரிகமபா பாடல் போட்டி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற ஈழத்து இசை குயில்களையும் தமிழக இளம் இசை குயில்களையும் ஜெர்மனி வாழ் தமிழ் மக்கள் நேரில் பார்த்து அவர்கள் பாடல்களை கேட்டு ரசித்து பெருமைப்படுத்த உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றார்கள் ஜெர்மனி எபிக் மங்கீஸ். தமிழ் உறவுகளே, இனிய வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளே வணக்கம். ஜெர்மன் செய்திகள். ஜெர்மனி நாட்டில் 49 யூரோ பிரயாண அட்டை இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. ஜெர்மனியின் ஒரு மாநிலமான ஹம்போர்க் மாநிலத்தில் வருகின்ற கோடை விடுமுறைகளின் பிற்பாடு அந்த மாநிலத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற 49 பிரயாண அட்டைகளை இலவசமாக வழங்குவதற்கு அந்த மாநில நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது 270,000 வகையான இலவச பிரயாண அட்டைகள் அந்த மாநிலத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இலவச பிரயாண அட்டையை வழங்குவதன் மூலம் பல சாதேந்தியர்களுக்கு இது பலன் உள்ள விடயமாக அமையும் என்று அப்ப மாநிலத்தில் உள்ள முக்கிய பசுமை கட்சியினுடைய அரசியல் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் சத்திய செனாட்டுடன் சொல்லப்படுகின்ற அந்த மாநிலத்துக்குரிய போக்குவரத்து அமைச்சர் அங்கஸ் டயாக்ஸ் கருத்து வெளியீடுகள், வறுமையில் வாடுகின்ற பல குடும்பங்களுக்கு இவ்வகையான நடவடிக்கைகள் மிகவும் பிரயாசனம் உள்ள விடயமாக அமையும் என்றும் அவரும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே வேளையில் இந்த மாநிலத்தில் உள்ள கூட்டு கட்சிகளான எஸ்பிடி மற்றும் பசுமை கட்சி கொண்டு வந்த இந்த பிரேரணைக்கு ஆதரவாக சிடியு மற்றும் இடதுசாரி கட்சி மற்றும் ஏஎஃப்டி மற்றும் போன்ற கட்சிகள் தங்களது ஆதரவை வழங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதே வேளையில் தற்பொழுது நடைமுறை இருக்கின்ற 49 பிரயாண அட்டையானது 2025ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு எவ்வாறு அமையும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தனது செய்தியை தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக 2024 வரையும் இந்த பிரயாண அட்டையினுடைய விடயத்தில் மத்திய மாநில அரசாங்கங்கள் தங்களிடையே ஒரு இணக்கப்பாடை கண்டிருந்ததாகவும் மத்திய அரசாங்கமானது 1.5 பில்லியன் யூரோக்களை இதற்கு முதலீடு செய்வதாகவும் மாநில அரசாங்கங்கள் 1.5 பில்லியன் யூரோக்களை இதற்கு முதலீடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 2025ஆம் ஆண்டு எவ்வாறான முடிவுகள் எட்டப்படும் என்பது இதுவரை தெரியாத விடயமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிக்கரகுவாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் முறுகல் நிலை தோன்றியுள்ளது. லட்டின் அமெரிக்க நாடான நிக்கரகுவா சொல்லப்படும் நாட்டிற்கும்
ஜெர்மன் அரசாங்கத்துக்கு இடையே இப்பொழுது ராஜதந்திர முறைகள் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிக்கரோவா என்ற நாட்டை சர்வாதிகாராக கணிக்கப்படுகின்ற டேனியல் ஒட்டேகா என்பவர் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து வருகின்றார். இவர் 90ஆம் ஆண்டளவில் சன்இன்ஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த நாட்டினுடைய சர்வாதிகாரமான முறையில் இவர் ஆட்சி புரிந்து வந்தார். பின்னர் அந்த நாட்டிலே ஜனநாயகம் திரும்பி இருந்தது. தற்பொழுது மீண்டும் இந்த டேனியல் ஒட்டேகா என்பவர் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து வருகின்றார். இதேவேளையில் இந்த டேனியல் ஒட்டேகாவுடைய நிர்வாகமானது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு நாடாக தற்பொழுது இயங்கி வருகின்றது. இதேவேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது பாலஸ்தீனத்தினுடைய ஒரு உதவி வழங்கல் நிறுவனத்திற்கு இதுவரை காலமும் வழங்கி வந்த நிதியை இடைநிறுத்தி இருக்கின்றது. இவ்வாறு இந்த ஜெர்மன் அரசாங்கமானது இந்த நிதியை இடைநிறுத்தி வைத்திருக்கின்ற விடயமானது இஸ்ரேலானது இனப்படுகொலை செய்வதற்கு ஜெர்மன் அரசாங்கமானது மறைமுகமான முறையில் ஆதரவை வழங்கி வருகின்றது என்று நிக்கரோவா என்று சொல்லப்படுகின்ற இந்த லத்தீன் அமெரிக்க நாடானது சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தில் ஜெர்மனுக்கு எதிராக வழக்கொன்றை தொடர்ந்திருக்கின்றது. அதாவது வைகில் ஃபோல்கமோட் என்று சொல்லப்படுகின்ற இனப்படுகொலைக்கு ஆதரவாக ஜெர்மன் இயங்குகின்ற என்ற தலைப்பில் இந்த வழக்கை சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்திருக்கின்றது. இதேவேளையில் இன்றைய தினம் இந்த நிக்கரோவா என்ற நாடானது தாம் தங்களது ஜெர்மன் நாட்டுக்குரிய நிக்கரோவாவுடைய தூதுவரை திருப்பி அழைப்பதாக அறிவித்திருக்கின்றது. இதேவேளை ஜெர்மன் அரசாங்கமானது இந்த நிக்கரோவான்னு சொல்லப்படுகின்ற நாட்டுடைய இந்த வழக்கானது எந்த விதமான ஆதாரமும் அடிப்படையற்ற ஒரு விடயம் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. இதேவேளை நிக்கரோவா அரசாங்கமானது தங்களது ஜெர்மன் நாட்டுக்குரிய தேவைகளை ஒசிய நாட்டிலுள்ள தங்களுடைய தூதுவர் நிறைவேற்றுவார் என்றும் கூறியிருக்கின்றது. ஜெர்மனி டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் ஆல்டர் ஸ்ட்ராசா 33 டோட்மண்ட் ஜெர்மனி. சோலிங்கனில் வீடொன்று தீப்பற்றி எரிந்திருந்தது. இதற்கு காரணமானவர் இப்பொழுது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். கடந்த வாரம் சோலிங்கன் என்ற பிரதேசத்தில் ஒரு வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டிருந்தது. இந்த தீ வைப்பின் பொழுது 4 பேர் அந்த வீட்டிலே இருந்த பொழுது அவர்கள் இந்த தீயினால் ஏற்பட்ட விபத்தினால் இறந்திருந்தார்கள். குறிப்பாக தாய், தந்தையர் மற்றும் 2 குழந்தைகள் இந்த தீ விபத்தின் பொழுது இறந்திருந்தார்கள். இதேவேளை நேற்று முன்தினம் இந்த வீட்டிலே முன்பு கூடியிருந்த 39 வயதுடைய ஒரு நபர் ஒருவர் 44 வயதுடைய நபர் ஒருவர் கோடாரியால் தாக்கியிருந்தார். இந்த கோடாரியால் தாக்கியதன் அடிப்படையில் இந்த 39 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்பொழுது பூப்பட்டால் அரசமைப்பு சட்டத்தினுடைய கருத்தின் பிரகாரம் இந்த வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு இந்த 39 வயதுடைய நபரே காரணம் என்று தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த 39 வயதுடைய நபர் இந்த வீட்டிலே ஏற்கனவே குடியிருந்தவர் என்றும் தற்பொழுது இவர் என்ன காரணத்துக்காக இவ்வாறு இந்த வீட்டில் தீ வைத்தார் என்பதை பற்றி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி உலக செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலா அன்றைய பாராளுமன்ற தேர்தலா முன்னுக்கு நடைபெறும் என்று வாதங்கள் எழுந்துள்ள நிலையில் இலங்கையினுடைய முன்னாள் ஆணையத்தின் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரான மஹிந்த தேசப்பிரிய அவர்கள் தனது வீட்டின் முன்னால் ஒரு பதாவியை தொங்கவிட்டு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அரசாங்கத்தின் செல்வாக்கு காரணமாக பிற்போடப்பட்ட மாநகர சபை உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல்களை தாமதப்படுத்துவது தொல்லையாக உள்ளது என இவர் தனது பதாகையில் தெரிவித்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்றைய தினம் ஐரோப்பிய பாராளுமன்றமானது ஐரோப்பாவிற்கு வருகின்ற அகதியின் விடயத்தில் புதியதொரு சட்டம் ஒன்றை இயற்றியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதாவது ஐரோப்பிய எல்லையை பாதுகாப்பது என்றும் ஐரோப்பாவினுடைய எல்லையில் அகதி விண்ணப்பம் மேற்கொள்பவர்களை அந்த எல்லையில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவது என்றும் இதேவேளையில் இந்த அகதி விண்ணப்பங்களை தொடர்ந்து இந்த நாட்டிலே நடத்துவதாக இருந்தால் மட்டும் அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நடத்துவதாக இருந்தால் மட்டும் அவர்களை உள்வாங்குவதென்றும் இந்த புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கருத்துக்கள் உலாகுகின்றன. இதேவேளை இந்த புதிய சட்டத்தினை பற்றி ஜெர்மனியுடைய சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சர் நான்சி பேசர் அவர்கள் கருத்து வெளியிடுகள் இது ஒரு காலத்தின் தேவை என்றும் இதுவரை ஓட்டியாக இருந்த அசூல் சட்டத்தை இது இந்த புதிய சட்டமானது ஓரளவு நிவர்த்தி செய்கின்றது என்றும் அவர் வர்ணித்திருக்கின்றார். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கோ. சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா இஞ்சி என்னடா வாங்கி விற்கிறாராம்?
என்ன இப்ப உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்ல. அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சிருக்காரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர்கிட்ட டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே இப்ப வாங்கிப்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 16 30 00 78 00. ஜெர்மனி டாட்மண்ட் கோப்ரா ஞானம் சித்திரை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஒரே நாள் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை அனைத்து ஆடைகளும் சிறப்பு விலை தள்ளுபடியில். புடவைகள் பொருட்கள் எதுவாயினும் நீங்கள் 4 எடுத்தால் செலுத்த வேண்டியது 100 யூரோக்கள் மாத்திரமே. விலை உயர்ந்த பட்டுச் சேலைகள் லொங்காக்கள் என்பனவற்றையும் நீங்கள் தெரிவு செய்யலாம். 4 புடவைகள் 100 யூரோ மட்டுமே. ஏப்ரல் 13ஆம் தேதி மட்டுமே இந்த மலிவு விற்பனை. கோப்ரா ஞானம் டாட்மண்ட் ஜெர்மனி.